ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். சிசாண்டா மகாலா வந்து சிஎஸ்கேக்கு வராரு, ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு ஓவராலா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சிசாண்டா மகாலாவோட இன்ஜுரி அப்டேட் பிளஸ் ஸ்டோக்ஸ் எப்ப ஜாயின் ஆவார் ப்ரோ, நீ ஒரு வாரம் நீ இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தோ வந்துகிட்டே இருக்காரு. ஸ்டோக்ஸ் எப்ப அவரோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் செஷனை வந்து ஆடுவாரு, எப்ப கரெக்டா சிஎஸ்கே வந்து ஜாயின் ஆவார் அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோ நம்ம பார்த்தலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ் வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட அபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் விஷன் லெவனை பத்தி பார்த்தறலாம். சோ நம்ம சிஎஸ்கேவே ட்ரஸ்ட் பண்ண ஒரு ஃபேண்டசி கேமிங் ஆப் தான் இந்த விஷன் லெவன். அண்ட் மத்த ஆப் கம்பேர் பண்றப்ப இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாவும் இருக்கு. பெஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட்டா 2 மினிட்ஸ் குள்ளே உங்க கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி 50k வரைக்கும் கிவ் அவே வந்து இவங்க ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க மத்த ஃபேண்டசி ஆப்ஸ்ல போய் ஆடுறதுக்கு பதிலா நம்ம சிஎஸ்கேவோட அபிஷியல் ஸ்பான்சர் விஷன் லெவன் ஆப்ல ஆடலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இப்பே விஷன் லெவன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைன் இன் பண்றப்ப எல்லோ அப்படிங்கற கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. மூலமா உங்களுக்கு ₹500 கேஷ் போனஸ் கிடைக்கும். சோ அடிக்ட் ஆகாம சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளா ஆடுங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் லாஸ்ட் வீக் எண்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் அடுத்த வாரம் நம்ம சிஎஸ்கேக்கு வராரு, சென்னையில் லேண்ட் ஆகிறாருன்னு. ஸோ அதே மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ லண்டன்லேருந்து அவர் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ அதை வந்து அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் அவரே வந்து போஸ்டாவோ ஸ்டோரியாவோ போட்டிருந்தாரு. ஸோ அவர் போட்டிருக்க ஸ்டோரி டைம் இதெல்லாம் வச்சு பார்த்தா லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்தால் அது வந்து 10 hours ஆகுமா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நாளைக்கு காலையில் பொழுது விடிகிறதுக்குள்ளே ஸ்டோக்ஸ் வந்து சென்னையில் இருப்பார். நாளைக்கே கூட அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் செஷன் ஆட ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ நீங்க ஸ்டோக்ஸோட பவுலிங்கை பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அவரோட பேட்டிங்கை பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால ஸ்டோக்ஸ் இன்னும் சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்கன்னே நம்ப முடியல. இப்ப பிராக்டிஸ் வேற மாதிரி இருக்க போகுது. இப்ப நம்ம சிசாண்டா மகாலாவோட இன்ஜுரி அப்டேட்டையும் பாத்துடலாம். இதுல வந்து ஒரு பெரிய நல்ல நியூஸ் இருக்கு, ஒரு சின்ன கெட்ட நியூஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நல்ல நியூஸ் சொல்லிடுறேன். சோ மகாலாக்கு வந்து இன்ஜுரி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு, ஆனா அது வந்து ரொம்ப சீரியஸா இல்ல. சரி, இது எப்படி இப்ப நல்ல நியூஸ் ஆகும்? இந்த இன்ஜுரி வந்து என்னதான் சீரியஸா இல்லனாலும் அது ஒரு இன்ஜுரி தான். சோ அதனால அவரை வந்து நெதர்லாண்ட் சீரிஸ்க்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் நெதர்லாண்டும் ஒரு சீரிஸ் ஆடுறாங்க. அதுக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணாம இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் அவர் வந்து அந்த நெதர்லாண்ட் சீரிஸ்க்கு வந்து செலக்ட் ஆனார்னா அவர் வந்து April 3rd மேல தான் வருவாரு. ஆனா இப்ப இந்த இன்ஜுரி காரணமா அவர் செலக்ட் ஆகாம இருந்தா March 28th சென்னைக்கு வந்து வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி இருந்தே சிஎஸ்கே கேம்ப்ல தான் இருப்பாரு. சோ முன்னாடியே சிஎஸ்கே கேம்ப் ஜாயின் பண்ணிடுவாரு அப்படின்றது வந்து ஒரு நல்ல நியூஸ். ஆனா கெட்ட நியூஸ் என்னன்னா, அவர் ஜாயின் ஆனாலும் அவரோட இன்ஜுரி வந்து எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவன்ல ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். சோ மகாலா வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர் இல்ல அப்படின்றதுனால அவரோட இன்ஜுரி வந்து அப்படியே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தேடுறது. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, சீரியஸா இல்ல அந்த இன்ஜுரி, ஆனா ஒரு இன்ஜுரி வந்து இருக்கு. அதனால நெதர்லாண்ட் சீரிஸ்க்கு அவர் செலக்ட் ஆகாம வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் வந்து சிஎஸ்கே கேம்புக்கு வேமா ஜாயின் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதுக்குன்னா அந்த பர்பிள் கேப் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.